சாரீஸ் எடுத்ததுனால தான் திருப்பி வந்தோம். காஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட், ரீசனபிளா இருக்கு. பீசஸ் நிறைய காமிக்கிறாங்க, நம்ம கேக்குற அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஏமாத்துற பேரு கலைஞர் ஒரு பையன், மக்களை பத்தி தெரியாது. ஆனா எடப்பாடியார் விவசாயி, இது மாதிரி கிராமத்தை வாழ்றாரு. கிராமத்துல மக்களுடைய தாய், ஏழை தாய்மார்கள், கிராம மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நல்லா தெரியும். அதனால தாய்மார்கள் நலன் கருதி நிறைய திட்டத்தை இப்ப தேர்தல் அறிக்கையை அறிக்கை விட்டுக்கிறாரு. இப்ப ஸ்டாலின் எல்லா பயிர் கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ற ஓட்டு போடுறதுக்கு எம்பி கெழுச்சு 38 MP போய் டெல்லியில் தூங்குறாங்க. ஆனா எடப்பாடியார் ஒரு விவசாயினால விவசாய கடன் அனைத்துமே தள்ளுபடி செஞ்சார். பயிர் கடன் மற்றும் இதெல்லாம் சொல்லி எடப்பாடியார் தள்ளுபடி பண்ணாரு. அது இல்லாம மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடன் தாய்மார்களுடைய தாய்மார்கள் வாழ்வில முன்னேற்றம் வரணும் என்ற ஒரே நோக்கத்துல எல்லாருக்கும் குடும்ப தலைவி, ரேஷன் கார்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1500 ரூபா, ஒரு ரேஷன் கார்டுக்கு 1500 ரூபா மாசம் மாசம் வரும். பொங்கலுக்கு 2500 ரூபா பணம் கொடுத்தா வாங்கிட்டீங்களா? அது மாதிரி இடம் கொடுத்து பணம் கொடுத்தது யாரு? எடப்பாடியார். மீண்டும் அவர் ஆட்சி அமைச்சு 1500 ரூபா வரும். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் சாப்பாடு சேர்த்து இலவசமாக கொடுக்குறாங்க. சோலார் அடுப்பு, கேஸ் சிலிண்டர் ஆயிப்பிட்டோட வெயில் காலத்தில் சோலார் அடுப்பில் நாம சாப்பாடு சாப்பிட்லாம். அது இல்லாமல் கேபிள் டிவி எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? கேபிள் டிவி கேட்டு தேவையில்ல வரமாட்டாங்க. எடப்பாடியார் முதல்வர் ஆனதுமே அவரே எல்லா 200 ரூபாய் பணம் கட்டிடுறாங்க. இனிமேல் பெரிய நம்ம டிவி பார்க்கலாம், யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அப்புறம் பெண்கள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு கண்டிப்பாக பாடுபடுங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகள் அளித்து வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கிராமத்திற்காகட்டும் அவங்க சொன்னது மாதிரி இந்த பயிர்கடன், தள்ளுபடி, நகைக்கடன், கல்வி கடன் எல்லாம் இதுவரைக்கும் எதுவே பண்ணல. 38 MP டெல்லிக்கு போயிட்டு ஒண்ணுமே பண்ணல. ஆனா எடப்பாடியார் அவர்கள் கல்வி கடனை தவிர பயிர்கடன், நகைக்கடன், தள்ளுபடி செஞ்சார். கல்வி கடனை மட்டும் தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறாரு. நாங்கள் வெற்றி பெற்ற உடன் கல்வி கடனை, ஏன்னா மத்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மத்திய அரசாங்கம் நம்ம கூட்டணி இருக்குது. அதனால வெற்றி பெற்ற உடன் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி கல்வி கடனை ரத்து செய்வார். அது மட்டுமல்ல, அனைத்து குடும்ப பெண்கள் இருக்கிற தாய்மார்கள் எல்லாமே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் மாசம் மாசம் 1500 ரூபா பண ஊக்கத்தொகையை கொடுக்குறார் எடப்பாடியார். ஏன்னா அவர் கிராமத்தில் இருக்கிறாரு, கிராமத்தில் வாழ்ந்தவர், கிராம மக்களுடைய இயல்பையை தெரிந்தவர். அதனால பெண்கள் மட்டும்தான் குடும்பத்தை கட்டி காக்குறாங்க, ஆண்கள் பணம் தான் கொடுக்குறாங்க, இல்லை விட்டுட்டு போயினே தருவாங்க என்ன பண்ணுன்னு. இவங்க தான் எல்லா வகையிலும் குடும்பத்தை கட்டி காக்குற பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக எடப்பாடியார் மாசம் 1500 ரூபா. அப்புறம் நிம்மதியாக சாப்பிடணுன்றதுக்காக கேஸ் ஆகிப்போச்சுன்னா அங்கங்க அலையணும். அதனால 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தராங்க. அது மட்டும் இல்லாம கேபிள் டிவி பாக்குறதுக்கு டெய்லி அவன் மாசம் ஆனா வந்துடுவான் 200 ரூபாய் பணம் வாங்கறதுக்கு, அதுவும் கவர்மெண்டே கட்டிடுது. கேபிள் டிவி இல்லாம பெண்கள் தான், தாய்மார்கள் தான் தினந்தோறும் அனைத்து பணிகளும் வேலை செய்யறாங்க. காலைகளை எழுந்து குளிப்பாட்டி வாயசுல தண்ணி போட்டு கோலம் போட்டு பாத்திரம் கழுவி சமையல் செய்து குழந்தைகளை குளிப்பாட்டி அவங்க பள்ளிக்கூடத்தை அனுப்பிட்டு கணவனுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் இவங்க ஏரி வேலைக்கு போகணும், இல்லை விவசாய வேலைக்கு போகணும், திரும்ப வந்து அதே சாயந்தரம் வந்து அதே வேலை. இப்படி கஷ்டப்படுறத உணர்ந்தான் எடப்பாடியார் அவர்கள். பணி சுமை உங்க வேலையை குறைக்கிறதுக்காக துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் இலவசமாக கொடுக்குறாங்க. மகளிர் புறா இனிமேல் தருமபுரிக்கு போகணும்னா ஆண்கள் இப்போ இருக்கிறாரு சக்தி சிவாஜி இருக்கிறார், சிவாஜி தருமபுரிக்கு போகணும் டவுன் டோர் ஏறினா 20 ரூபாய்னா, பெண்கள் நீங்க போனால் பாதி காசு 10 ரூபாய் தான், மகளிருக்கு போனால் 10 ரூபாய். பல்வேறு வகையில் மகளிர் சார்ந்த திட்டங்கள், அதே போல விவசாயிகளுக்கு நிலம், இனிமேல் மழை பெய்யும் நிலம் ஓட்டுறதுக்கு உழவு மானியம் 7500 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 7500 ரூபாய் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பின்தங்கிய சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக தொடர்ந்து 40 ஆண்டுகால போராடிய மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய கோரிக்கை ஏற்று 10.5% இடஒதுக்கீடு வழங்கிய எடப்பாடியார் அவர்களை இந்த நன்றியுள்ள சமுதாயம் நாம் முதல்வர் ஆக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் தெரிவித்து வந்தோம். ஏனென்றால் இது நன்றி கட்ட சமுதாயம், நன்றியுள்ள சமுதாயம். அதனாலே அவரை முதல்வர் ஆக்குவதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அவர் முதல்வர் ஆனால் நீங்கள் அனைவரும் மாமல்லம் செய்து எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செஞ்சீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகி முதல்வரை தேர்ந்தெடுப்போம்.